கதர் வேட்டி, கதர் சட்டை, கதர் துண்டு, தேய்ந்த ரப்பர் செருப்பு, இதனை மட்டுமே தன் அடையாளமாக கொண்டு ஒரு வரலாற்றையே உருவாக்கியவர். தான் படிக்கவில்லை என்றாலும் தன் மக்கள் அனைவரும் படிக்க வேண்டும் என்று நினைத்த படிக்காத மாமேதை. மண்ணோடு சேர்ந்து மக்களையும் தத்தெடுத்த ஒரு தியாக தகப்பன், தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே வாழ்ந்த தன்னிகரில்லா தலைவர். தென்னாட்டு காந்தி, ஏழை பங்காளன், கல்வி கண் திறந்த கடவுள், கிங் மேக்கர் என இது போன்ற பல புகழாரங்களுக்கு சொந்தக்காரரும் நிஜ நாயகனுமான பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த தினமான இன்று அவரை பற்றிய தொகுப்பை வழங்குவதில் பெருமை கொள்கிறது. காமராஜர். இந்த எளிமையின் சிகரம் தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் குமாரசாமி நாடார் சிவகாமி தம்பதிக்கு ஜூலை 15, 1903 மகனாக பிறந்தார். இவரது இயற்பெயர் காமாட்சி. இவர் தன்னுடைய இளம் வயதில் தந்தையை இழந்ததாலும் குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் 6ஆம் வகுப்போடு தன் பள்ளி படிப்பை முடித்துக் கொண்டார். பின்னர் தன் மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். அப்போது பல தலைவர்களின் பேச்சுக்களால் கவரப்பட்டு 1919ஆம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தின் அமிர்தசரஸில் ரவுலட் சட்டத்திற்கு எதிராக திரண்ட மக்கள் சுட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தாலும் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரான போராட்ட உணர்வினாலும் தன்னை தீவிர அரசியலில் இணைத்துக் கொள்ள விரும்பி அதே ஆண்டு தனது 16ஆவது வயதில் காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டார். மேலும் சிறுவயதில் இருந்து சத்யமூர்த்தி அவர்களின் மேடை பேச்சை கேட்டு வளர்ந்ததால் அவரையே தனது அரசியல் குருவாகவும் ஏற்றுக்கொண்டார். 1922ஆம் ஆண்டு ஈவேரா தலைமையில் சாத்தூர் தாலுகாவில் நடந்த கட்சி கூட்டத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சி காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராக தேர்வானார் காமராஜர். ஒருமுறை காங்கிரஸ் கூட்டத்தில் வெளியூர் ஆட்கள் மட்டுமின்றி உள்ளூர் ஆட்களும் பேச வாய்ப்பு கிடைத்தது. காமராஜர் பேச வேண்டும் என்று தோழர் தங்கப்பன் வற்புறுத்தி காமராஜரை பேச சம்மதிக்க செய்தார். விருதுநகருக்கு மேற்கே பாமாடி ஜமீன் பக்கம் எளிய நாயக்கன் பட்டியல் குமாரசாமி தேவர் என்பவர் கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்தார். காமராஜர் முதன் முதலாக அந்த மேடையில்தான் தன் பேச்சை தொடங்கினார். சாதாரணமாக பேச்சு தமிழில் பேச ஆரம்பித்தார். கூட்டத்தை நடத்தி தர முன்வந்த பெரியதனக்காரருக்கு நமஸ்காரம். உங்க முன்னால பேச சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரன் வந்து அதிகாரம் செஞ்சா நீங்க விடுவீங்களா? இப்படித்தான் வெள்ளக்காரன் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கான். நம்ம நிலத்துல பயிர் செஞ்சு நாம சாப்பிடுறோம். அதே மாதிரி நம்ம ஊர் பருத்தியை நாமே 100 வேட்டி கட்டினா இவனுக்கு என்ன என்று கேள்வி எழுப்பி பேசினார். விவசாயிகள் சிரித்து சிரித்து ரசித்து இவரது பேச்சை கேட்டனர். இப்படித்தான் காமராஜரின் மேடை பேச்சுக்கள் தொடர்ந்தன. 1931 சத்யமூர்த்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் மாகாண கூட்டம் நடந்தபோது ராமநாதபுரத்தின் சார்பில் கட்சியின் காரிய கமிட்டி உறுப்பினராக காமராஜர் தேர்வானார். இதுவே காங்கிரஸ் கட்சியில் காமராஜருக்கு கிடைத்த முதல் அரசியல் பதவி. பின்னர் 1936 சத்யமூர்த்தி அவர்கள் பிரதேச காங்கிரஸ் தலைவரான போது காமராஜரை பொதுச் செயலாளராக நியமித்தார். 1937ஆம் ஆண்டில் நடந்த தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள சாத்தூர் தொகுதியில் இருந்து சட்டமன்றத்திற்கு காமராஜர் தேர்வானார். 1940 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிக்கு தேர்தல் நடைபெற்ற போது அப்போது பலரை தலைவர் பதவிக்கு நிற்க வைக்க காமராஜர் நினைத்துக் கொண்டிருந்த வேளையில் சத்யமூர்த்தி அவர்கள் காமராஜரை தலைவர் பதவிக்காக முன்னிறுத்தினார். அப்போதிலிருந்து 1954 வரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தொடர்ந்து 14 ஆண்டுகள் காமராஜர் நீடித்தார். இதற்கிடையில் சிறைக்கும் சென்றார். 1930ஆம் ஆண்டு நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு கல்கத்தா போலீசாரால் கைது செய்யப்பட்டு அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார். இதுதான் காமராஜரின் முதல் சிறைவாசம்.
பின்னர் 1940 நடந்த குண்டுவெடிப்பு, 1942 நடந்த ஆகஸ்ட் புரட்சி போன்ற போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறைக்கு சென்றார். 9 ஆண்டுகள் சிறை வாழ்க்கையை அனுபவித்தார் காமராஜர். 1953 பிறகு ராஜாஜி கொண்டு வந்த புலக்கல்வி திட்டத்தால் எதிர்ப்புகள் கிளம்பியது. இதனால் ராஜாஜியின் செல்வாக்கு குறைந்ததோடு மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியின் உள்ளேயும் அவருக்கு மதிப்பு குறைந்தது. இதனால் ராஜாஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகி தன் இடத்திற்கு சி சுப்பிரமணியத்தை முன்னிறுத்தினார். ஆனால் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் காமராஜர் பெருவாரியான வாக்குகளை பெற்றதால் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார். அப்போதிலிருந்து 1963 வரை 9 வருடங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் பதவி வகித்த காமராஜரின் வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை இனி பார்ப்போம். காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்று மதிய உணவு திட்டம், இலவச கல்வி, சீருடை திட்டம் போன்றவற்றையும், மூடியிருந்த 6000 பள்ளிகளையும் மேலும் 17000 பள்ளிகளையும் திறந்தார். விவசாயத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நீர்வள திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஆழியாறு, மணிமுத்தாறு, அமராவதி, கிருஷ்ணகிரி, வைகை, சாத்தனூர், வீடூர், புள்ளம்பாடி, கீழ்பவானி போன்ற 9 அணைகளை 9 ஆண்டு காலத்தில் கட்டி முடித்தார். மேலும் தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் வேலை கிடைக்க வேண்டும் என்று எண்ணி நெய்வேலி நிலக்கரி திட்டம், கல்பாக்கம் அணு நிலையம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை என பல தொழிற்சாலைகளை உருவாக்கினார். அப்போது தமிழ்நாட்டில் ஒரு சர்க்கரை ஆலை கூட இல்லை. உடனே 10 சர்க்கரை ஆலை கட்டுவதற்கு முடிவு செய்தார் காமராஜர். அச்சமயத்தில் சர்க்கரை ஆலைக்கு தேவையான மிஷின் சப்ளை செய்வதில் ஜப்பானியர்கள் தான் திறமையானவர்களாக இருந்தனர். உடனே ஜப்பானியர்கள் தமிழ்நாட்டிற்கு வரவழைக்கப்பட்டனர். அந்த துறை சார்ந்த அமைச்சர்களுக்கும் ஜப்பானியர்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்து சர்க்கரை ஆலை கட்டுவதற்கு ஒப்பந்தமும் கையெழுத்தானது. அப்போது ஒரு சர்க்கரை ஆலை கட்டுவதற்கு எங்கள் ஜப்பானிய அரசாங்கம் 10% தள்ளுபடி வழங்கும் என்று ஜப்பானியர்கள் தெரிவித்தனர். அந்த தள்ளுபடி பணத்தை உங்கள் தலைவரோ அல்லது உங்கள் கட்சிக்கோ எடுத்துக் கொள்ளலாம் என கூறினர். உடனே துறை சார்ந்த அமைச்சர்கள் இதை காமராஜரிடம் தெரிவித்தனர். உடனே காமராஜர் ஒரு ஆலைக்கு 10% தள்ளுபடினா 10 ஆலைக்கு 100% தானேங்கிற, அப்போ அந்த தள்ளுபடி பணத்தை வச்சு 11வதா இன்னொரு சர்க்கரை ஆலையை கட்டிடுவோங்கிற என்று சொன்னார். அப்படி கட்டப்பட்டதுதான் மோகனூர் சர்க்கரை ஆலை. இப்படி தனக்காக வந்த பணத்தையும் கூட தன் மக்களுக்காக செலவு செய்த தியாக தலைவன் வேறு யாரும் இருக்க முடியுமா? காமராஜர் அவர்களை ஒரு சிறந்த தலைமைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அவர் முதலமைச்சராக இருந்தபோது ஒருமுறை மாணவன் ஒருவர் நல்ல மதிப்பெண்ணுடன் பிரசிடென்சி கல்லூரியில் MSc வேதியியல் பிரிவை படிப்பதற்கு சீட் வேண்டும் என்று காமராஜரை கேட்டுக்கொண்டார். ஆனால் அந்த ஆண்டிற்கான வேதியியல் பிரிவுக்கான 22 சீட்டும் நிரம்பிவிட்டது. இது காமராஜருக்கு தெரியாது. அவருடைய செக்ரட்டரியை அழைத்து இந்த மாணவனுக்கு பிரசிடென்சி கல்லூரியில் சீட் கொடுக்கும்படி கூறினார். செக்ரட்டரியோ சீட் எல்லாம் நிரம்பிவிட்டது, இனி அடுத்த வருடம்தான் என்று சொன்னார். உடனே அந்த மாணவன் காமராஜரிடம் கெஞ்சினார். ஒரு வினாடி யோசித்த காமராஜர், ஆமா வேதியியல் பிரிவினா ஆய்வு கூட இருக்கும் தானே? செக்ரட்டரி ஆமாம் என்று சொன்னார். அப்போ பிள்ளைங்க வகுப்பறையில இருக்கும் போது ஆய்வு கூடம் காலியா தானே இருக்கும்? ஆய்வு கூடத்துல இருக்கும் போது வகுப்பறை காலியா தானே இருக்கும்? அதற்கு செக்ரட்டரி ஆமாம் என்று பதில் சொன்னார். அப்ப உடனே இன்னும் 22 சீட்டை அதிகப்படுத்துங்கிறேன். அதற்கு செக்ரட்டரி, ஐயா இது போன்று பண்ண முடியாது என்றார். காமராஜர் ஏன் என்று கேட்டார். அதற்கான ஜிஓ இல்லை என்றார். உடனே காமராஜர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் சொல்றதுதான் ஜிஓங்கிறேன், நான் முதலமைச்சர் தானே, அப்ப நான் போடுறதுதான் ஜிஓ, அதனை அமல்படுத்துங்க என்றார். இப்படி உருவானதுதான் டே காலேஜ், ஈவினிங் காலேஜ் என்ற முறை. இப்படி ஒரு தலைமை பண்பு எந்த தலைவனுக்கு வரும்? ஒருமுறை இங்கிலாந்து ராணி எலிசபெத் தமிழகம் வர அவரை முதலமைச்சராக இருந்த காமராஜர் வரவேற்றார்.
அப்பொழுது ராணி அவர்களுக்கு காமராஜர் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பது தெரிந்து வருகிறது. உடனே ராணி காமராஜரிடம், நீங்கள் ஏன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்டார். அதற்கு காமராஜர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என் நாட்டில் எத்தனையோ ஏழை பெண்கள் திருமணம் செய்ய வசதி இல்லாமல் இருக்காங்க. என் சகோதரிகளுக்கு முதல்ல திருமணம் நடைபெறணும்ல என்று சொன்னான். இதனை கேட்ட இங்கிலாந்து ராணி எலிசபெத் மெய்சிலிர்த்து போனார். இப்படியும் ஒரு தலைவன் இருக்க முடியுமா என்று ஆச்சரியப்பட்டு போனான். எளிமையின் சிகரம் காமராஜர் என்று சொல்வதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் வேறு ஒன்றும் இருக்க முடியாது. காமராஜர் ஒருமுறை பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டு வரும்போது வலது பக்கம் தோளில் துண்டுக்கு பதிலா இடது பக்கம் தோளில் துண்டு போட்டிருந்தார். இதனை பார்த்த பத்திரிகையாளர்கள், ஐயா, வலது பக்கத்துக்கு பதிலா ஏன் இடது பக்கம் தோளில் துண்டு போட்டிருக்கீங்க? இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா என்று கேட்டனர். அதற்கு காமராஜர் சிரித்தபடியே, அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, சும்மாதான் அப்படின்னு பதில் சொன்னார். ஆனால் பத்திரிகையாளர்களோ விடுவதா இல்லை. சொல்லுங்க ஐயா, காரணம் இல்லாம துண்டை நீங்க மாத்தி போட மாட்டீங்க, என்னன்னு சொல்லுங்க என்று துருவி துருவி கேட்டனர். உடனே காமராஜர், காரணம்லாம் ஒண்ணு இல்லப்பா, இடது தோல் சட்ட பக்கம் கிழிஞ்சிருக்கு, அதான் அது தெரியக்கூடாதுன்னு மறைக்க இடது பக்கம் துண்டு போட்டிருக்கேன், வேணும்னா பார்த்துக்கோங்க என்று துண்டை எடுத்து காட்டினார். இதை பார்த்து பத்திரிகையாளர்கள் கண்கலைந்து போகிறார். இப்படி ஒரு அரசியல்வாதியை இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்க முடியுமா? புகழுரையை விரும்பாதவன் எவனோ அவன்தான் சிறந்த தலைவன். அப்படி ஒரு சிறந்த தலைவனாக காமராஜர் விளங்கினார் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சான்று. ஒருமுறை நமச்சிவாயம் அவர்கள் குமுதமாசிரியர் எஸ்ஏபியை அழைத்து கொண்டு காமராஜரை சந்தித்து, உங்க வாழ்க்கை வரலாற்றை எழுத ஆசைப்படுகிறேன் என்றார். உடனே காமராஜர், என் வாழ்க்கை வரலாறு எழுதணுமா? அதுல என்ன அப்படி இருக்குங்கிற, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்கிற என்று சொல்லிவிட்டு போனார். தொடர்ந்து இருவரும் பலமுறை காமராஜரை சென்று பார்க்க ஒரு கட்டத்தில் காமராஜர் சரி என்று ஒப்புக்கொண்டார். ஆனா என்ன உண்மையோ அதை பத்தி மட்டும்தான் எழுதணுங்கிறேன் அப்படின்னு நமச்சிவாயத்திடம் சொல்லிட்டு குமுதம் ஆசிரியர் கிட்ட, நமச்சிவாயத்துக்கிட்ட மொத்தமா எழுதி வாங்கிக்க, ஏன்னா நடுவுல ஏதாவது ஒரு வாரம் வரலனா கூட எனக்கும் உங்க பத்திரிகைக்கும் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு பத்திரிகைகளை போட்டுருவாங்கிற, அது போல என்னை பத்தி புகழ்ந்து எழுதாம பாத்துக்கங்கிற. மீண்டும் நமச்சிவாயத்திடம், என்ன பத்தி என்ன இருக்கோ அதை பத்தி மட்டும்தான் எழுதணும், என்ன புகழ்ந்து அடுத்தவங்களை குறைச்சி எழுத கூடாதுங்கிறேன், என்ன காக்கா பிடிக்கிற மாதிரி எழுதிடாதேங்கிறேன், குறிப்பா ரொம்ப கலர்ஃபுல்லா எழுதிடாதேங்கிறேன், ஏன்னா உனக்கே தெரியும் நான் ரொம்ப கலர் இல்லைன்னு. இப்படி புகழே விரும்பாத தலைப்பன் இருக்க முடியுமா? ஒருமுறை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மாநாடு புவனேஸ்வரத்தில் நடந்தது. அதில் காமராஜர் கலந்து கொண்டு பேசினார். வடமாநில விவசாயிகள் அனைவரும் அவரது பேச்சை ரசித்து கேட்டனர். அப்போது பத்திரிகையாளர் ஒருவர் விவசாயிகளிடம், அவர் என்ன பேசுகிறார் என்று உங்களுக்கு புரிகிறதா என்று கேட்டார். அதற்கு விவசாயி ஒருவர், அவர் என்ன பேசுறாருன்னு எங்களுக்கு புரியல, ஆனா எங்க ஆளு ஒருத்தம் பேசுகிறாங்கிறது மட்டும் எனக்கு நல்லா புரியுது, அதுவும் எங்களுக்காக பேசுகிறாங்கிறது நல்லா புரியுது என்று சொன்னார். இப்படி மக்களோடு சேர்ந்து மக்களுக்காக வாழ்ந்ததால் தான் இவரை ஏழை பங்காளன் என்று மக்கள் நினைத்தனர். அரசியல் நாகரீகமும் பண்பாடும் மாண்பும் நன்கு அறிந்தவர் காமராஜர். அதற்கு இந்த சம்பவம் ஒரு சான்று. இப்போதெல்லாம் அரசியல் கட்சிகள் தேர்தலில் தோற்றாலும் வென்றாலும் ஒருவரை ஒருவர் குறை சொல்வது என்பது வாடிக்கையான ஒன்று. ஆனால் காமராஜரோ 1967 நடந்த தேர்தலில் சீனிவாசனிடம் தோற்று போனார். கட்சி தொண்டர்கள் மிகவும் வேதனை அடைந்து கதறி அழுதனர். அப்போது காமராஜர், அட நிறுத்துங்கப்பா, எப்பவும் நாமளே ஜெயிச்சுட்டு இருந்தா அது என்ன ஜனநாயகங்கிறேன், மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, அதை நாம மதிக்கணும்னு சொல்றேன் என்று ஆறுதல் கூறினார். அன்று இரவே சீனிவாசனின் ஆட்கள் படிக்காத காமராஜரை படித்த சீனிவாசன் வெற்றி கொண்டார் என்று தெருக்களில் நோட்டீஸ் போட்டினர். இவற்றையெல்லாம் கூட கண்டுகொள்ளாமல் சிரித்தபடியே ரசித்துக் கொண்டார் காமராஜர். ஆனால் ஈவேராதான் அதற்கு சரியான பதிலடியாக, படிக்காத காமராஜர் கட்டிய பள்ளியில் படித்து வெற்றி பெற்ற சீனிவாசன் வாழ்க என்று நெத்தியடி அடிக்குமாறு பதில் நோட்டீஸ் ஒட்டினார். மேலும் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற போது பத்திரிகையாளர் சந்திப்பில் காமராஜர் பேசினார். அப்போது, காங்கிரஸ் தோத்து திமுக ஜெயிக்கும்னு நான் எதிர்பார்க்கல, ஆனா மக்களோட தீர்ப்பை மதிக்கணும்ல, அதனால 6 மாசத்துக்கு பொது மேடையில நானு திமுக ஆட்சியை விமர்சிக்க மாட்டேன்னு சொன்னார். 6 மாத அவகாசம் ஏன்னு பத்திரிகையாளர்கள் கேட்க, ஏன்னா அவங்க ஆட்சிக்கு புதுசு, ஃபைல் எல்லாம் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கவே 6 மாசம் ஆகிடும், அதனால அவங்க முதல்ல செட்டில் ஆகட்டும்,
அதுக்கப்புறம் அவங்கள பத்தி பேசுவோம்னு சொன்னார். இது போன்ற பெருந்தன்மை எந்த அரசியல் வாதிக்கு வரும்? இப்படி தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே சமூக தொண்டு செய்து தன்னை நாட்டிற்காகவே அர்ப்பணித்து இரண்டு மிகப்பெரிய பிரதமரை உருவாக்கிய கிங் மேக்கரான மக்கள் தலைவன் காமராஜர் அவர்கள் 1975 அக்டோபர் 2 தன்னுடைய 72 வயதில் அதற்கு அடுத்த ஆண்டு இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசால் அவருக்கு வழங்கப்பட்டது. மேலும் மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என்றும் சென்னை பன்னாட்டு வானூர்தி நிலையத்தின் உள்நாட்டு முனையத்திற்கு காமராசர் பெயரும் சூட்டப்பட்டது. இவருடைய உடல் இப்பூமியை விட்டு மறைந்தாலும் இவருடைய புகழ் இந்த உலகை விட்டு என்றுமே அழியாது. சத்தியம் நிலைக்கும், தர்மம் நிலைக்கும், நாணயம் நிலைக்கும், உண்மை நிலைக்கும், காமராஜரும் என்று நிலைத்திருப்பார்.